நம்ம எவ்ரி வீக் சாட்டர்டே பார்த்தீங்கன்னா குரூப் டூ மெயின்ஸ் ரிலேட்டடாக ஒரு டாபிக் எடுத்து அது அதனுடைய 3 மார்க்ஸ், 8 மார்க்ஸ் அண்ட் 15 மார்க்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்த வாரத்தில் வந்து நேச்சர் ஆஃப் யூனிவர்ஸ், பிரபஞ்சத்தின் தன்மைகள், இந்த டாபிக் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ டோட்டலாக 22nd, 23rd அண்ட் 24th கிளாஸ் வந்து இதில் கவர் பண்ண போகிறோம். ஸோ ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன், நம்ம எவ்ரி வீக் சாட்டர்டே தர வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா இனிமேல் வந்து மண்டே மண்டே அப்லோட் பண்ணிடலான்னு இருக்கும். ஸோ மண்டே மண்டே மறக்காமல் வந்து பாருங்கள். இப்போ இந்த டாபிக் ரிலேட்டடாக நம்ம பார்க்கலாம். டாபிக் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் சிலபஸ்லேயே நமக்கு ஃபர்ஸ்ட் டாப்பிக்காக கவர் ஆகுது. இதில் வந்து ஃபர்ஸ்ட் 3 மார்க்ஸ் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்க, யூனிவர்ஸ் பேரண்டத்தின் கட்டுமான தொகுதி அப்படின்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ யூனிவர்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது வந்து இப்போ எப்படி சொல்றது, வேர்ல்டு இருக்கு, வேர்ல்டுக்குள்ள பார்த்தீங்கன்னா கண்ட்ரிஸ் இருக்கு, கண்ட்ரிஸ்குள்ள ஸ்டேட் இருக்கு. அதே மாதிரி தான் இந்த யூனிவர்ஸ்ன்றது தான் இங்கே வந்து பெரிய விஷயம். யூனிவர்ஸ்ன்றது வேர்ல்டு மாதிரி. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அதுதான் வந்து யூனிவர்ஸ்ன்றது பேரண்டம். ஸோ அது உள்ள இருக்கிறது பார்த்திங்கன்னா கேலக்சிஸ். ஸோ அது அந்த கேலக்ஸி உள்ள என்னென்ன இருக்குது பார்த்திங்கன்னா நிறைய ஸ்டார்ஸ். அந்த ஸ்டார்ஸில் தான் வந்து சன்னு, ஏர்த், பிளானட் எல்லாமே வந்து வரும். த ஸ்டார்ஸ் தான் சன்னு, சன் வந்து ஒன் ஆஃப் த ஸ்டார். ஸோ ஸ்டார் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட ஸ்டார்ஸ் இருக்குது, அதில் ஒன்று தான் சன், அதில் தான் வந்து பிளானட், அதில் தான் வந்து ஏர்த்து. ஸோ இப்படி தான் வந்து இந்த யூனிவர்ஸ்ன்றது இருக்குது. இந்த பேரண்டம் என்றது என்னன்னு பார்த்திங்கன்னா அது உள்ள நிறைய கேலக்சிஸ் இருக்குது, அதாவது நட்சத்திரங்களின் தொகுப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்குள்ளே நிறைய விண்மீன் திரள்கள் இருக்குது, அதுக்குள்ளே தான் வந்து சூரியன் எல்லாமே வந்து வரும். ஸோ இந்த யூனிவர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன இருக்குது. ஸோ பில்டிங் பிளாக் ஆஃப் யூனிவர்ஸ்னால் ஒரு யூனிவர்ஸ் எதை கொண்டு உருவாகியிருக்கு. இப்போ ஒரு வீடுனா எதை கொண்டு உருவாகியிருக்கு, மண், தண்ணி, சிமெண்ட் அந்த மாதிரி நம்ம நிறைய சொல்லுவோம்ல. அந்த மாதிரி ஒரு யூனிவர்ஸ்ன்றது பார்த்திங்கன்னா இந்த குரூப் ஆஃப் ஸ்டார்ஸ் தான், அதான் கேலக்ஸி. ஸோ அதுதான் யூனிவர்ஸ். அதில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன இருக்குன்னா ஏர்த்து, பிளானட், ஸ்டார்ஸ், ஸ்பேஸ் அண்ட் கேலக்ஸிஸ், இதெல்லாம் பூமி, கோள்கள், நட்சத்திரங்கள், விண்வெளி இதெல்லாம் கொண்டு தான் இந்த பேரண்டம் என்றது உருவாகி இருக்கு. இது மட்டும் இல்லாமல் இது எல்லாத்துக்கும் ஒரு விதமான எனர்ஜி, மேட்டர், டைமு இது எல்லாமே கொண்டிருக்கு. பொருள், ஆற்றல், நேரம் இது எல்லாமே கொண்டதான் இந்த யூனிவர்ஸ்ன்றது. ஸோ இந்த யூனிவர்ஸ் பொறுத்த வரைக்கும் அது எந்த அளவுக்கு பெருசு அப்படின்னு யாருக்குமே வந்து தெரியாது. இது வந்து அதிக அளவு எவ்வளோ வேணாலும் இன்ஃபைனட், இன்ஃபைனட்னா அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட இதுவே கிடையாது. ஸோ இன்ஃபைனட் அளவுக்கு அது வந்து லார்ஜ் ஆகிக்கிட்டே இருக்குது அப்படிதான். அதுவும் இல்லாமல் பிக்பேங் தியரி கான்செப்ட் படி இன்னும் யூனிவர்ஸ் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே இருக்குது அப்படிதான் வந்து சொல்கிறாங்க. ஸோ இதை தான் வந்து சயின்டிஸ்ட் வந்து இதனுடைய சைஸை வந்து மெஷர் பண்ணிக்கிட்டு இருக்காங்களாம். அதை தான் வந்து அப்சர்வபிள் யூனிவர்ஸ், அதாவது கவனிக்கக்கூடிய பிரபஞ்சம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த யூனிவர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 93 பில்லியன் லைட் இயர்ஸ் கொண்டதான் இந்த யூனிவர்ஸ். 93 பில்லியன் ஒளி ஆண்டுகள் கொண்டதான் இந்த யூனிவர்ஸ்ன்றது. ஸோ ஒரு லைட் இயர்னா நமக்கு வந்து தெரியும், 9.46 × 10^12 கிலோமீட்டர். அப்போ 93 பில்லியன் லைட் இயர்ஸ்னா எந்த அளவுக்கு அதனுடைய தூரம் வந்து இருக்கும் பாருங்க. ஜென்ரலாக 1 லைட் இயர் என்றது சன் டு ஏர்த்துக்கு வர அந்த லைட்டை தான் நம்ம சொல்லுவோம். இந்த மாதிரி 93 பில்லியன் கொண்டது தான் யூனிவர்ஸ். ஸோ அப்போ அது எவ்வளோ தூரத்துக்கு இருக்கும் பாருங்க. ஸோ இது வந்து பிக்பேக் தியரி கான்செப்ட் படி இப்போதைக்கு எக்ஸ்பேண்ட் ஆகிக்கிட்டு இருக்கு அப்படின்னா வந்து சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க, விரிவடைந்து கொண்டே இருக்கிறது. ஸோ இந்த டாபிக் பொறுத்த வரைக்கும் நமக்கு மெயினாக வந்து இந்த பிக்பேங் தியரி, அப்புறம் கொஞ்சம் கரண்ட் அப்டேட்ஸ் வந்து கேட்பாங்க. அதாவது வந்து ஏதாவது சேட்டலைட் மிஷன் லான்ச் பண்ணுறது அந்த மாதிரி வந்து கேட்பாங்க. இருந்தாலும் நமக்கு ஃபேக்சுவலாக கேட்டாலும் நம்ம ஆன்சர் பண்ண ரெடியாக இருக்கணும். அதனால தான் மேக்ஸிமம் எல்லா க்வெஸ்சன்ஸையும் கலெக்ட் பண்ணி கொடுக்குறோம். ஸோ இதுதான் வந்து யூனிவர்ஸ், பேரண்டத்தின் கட்டுமான தொகுதி. இதில் வந்து ஜஸ்ட்டு யூனிவர்ஸ்ன்றது கேலக்ஸி. ஸோ அதில் என்ன இருக்கும் சயின்டிஸ்ட் இப்போ வந்து கண்டுபிடிச்சிருக்கிறது கவனிக்கக்கூடிய பிரபஞ்சம், இது வந்து கரண்ட்டாக எக்ஸ்பேண்ட் ஆகுது, அண்டு இதனுடைய லைட் இயர்ஸ் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். அடுத்து ஆஸ்டிராய்ட்ஸ், சிறுகோள்கள். இந்த சிறுகோள், குறுங்கோள்,
வால் நட்சத்திரம் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஏரியா. ஸோ சிறுகோள் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஜஸ்ட் சன்ல, அதாவது சூரியன்ல ப்ரெசண்டாக இருக்கிற ஒரு சின்ன பார்ட்டிக்கல் தான். ஸோ சூரியன் இங்கே இங்கே இருக்குன்னா அதை சுற்றி வர ஒரு சின்ன பார்ட்டிக்கல் தான் இந்த ஆஸ்டிராய்டுன்றது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சூரியனை சுற்றி நிறைய கோள்கள் வரும், அதுலேயும் முக்கியமாக மார்ஸ் அண்டு ஜூபிட்டர், அதாவது செவ்வாய் மற்றும் வியாழனை மட்டும் சுற்றி வர சிறுகோள் தான் இது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து இந்த வியாழனில் நிறையா வந்து, இப்போ வந்து ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா சன்ன்றதே எப்படி உருவாகியிருக்குன்னா, அந்த கம்ப்ரஷன், அதாவது அந்த ஸ்டார்ஸ், அந்த ஸ்டார்ஸ்க்குள்ளே அந்த ஹீலியம், ஹைட்ரஜன் கேஸ் அதெல்லாம் வந்து ஃபார்ம் ஆகி தான் இந்த சன்ன்றது உருவாகியிருக்கும். ஸோ அங்கே வந்து அது ஃபார்ம் ஆக உதவுறது யாருன்னு பார்த்திங்கன்னா கிராவிடேஷன் தான். ஸோ இந்த கிராவிடேஷன் எஃபெக்டினால தான் இந்த ஆஸ்டிராய்டுன்றது ஜஸ்ட் பிளானட்லேருந்து உடையிற ஒரு பார்ட் தான் இந்த ஆஸ்டிராய்டுன்றது. அதுவும் ஜூபிட்டர், ஜூபிட்டரில் அதிக அளவு வந்து அந்த புவி ஈர்ப்பு வந்து ஏற்படுது. ஸோ அதனால் வந்து இங்கே பிளானட்ஸ்லாம் சில துண்டுகள் தான் விழுது, அதில் ஒன்று தான் பார்த்திங்கன்னா இந்த ஆஸ்டிராய்டுன்றது. ஸோ வியாழனில் ஏற்படுற ஈர்ப்பு விசையின் காரணமாக உடைந்து மிகப்பெரிய கிரகத்தின் துண்டுகள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து கிட்டத்தட்ட 1600 ஆஸ்டிராய்ட்ஸ் இருக்கான், அதில் 700 அதில் வந்து ரொம்ப ரொம்ப பெரியது எதுன்னு பார்த்தீங்கன்னா 700 கிலோமீட்டர் விட்டம் கொண்ட செரஸ் செரஸ் தான் இருக்கிறதுலே வந்து பெரிய இதுதான். ஸோ இது வந்து சன்னை சுற்றி வர்றதுக்கு 4.5 இயர்ஸ் வந்து ஆகுதான். ஸோ நம்ம ஏர்த் பொறுத்த வரைக்கும் 365 டேஸ் வந்து ஆகுதுன்னு சொல்கிறோம்ல சன்னை சுற்றி வர 1 இயர் கேல்குலேஷன், அதே மாதிரி இந்த செரஸ் என்ற ஆஸ்டிராய்ட் சுற்றி வர 4.5 இயர்ஸ் வந்து ஆகுதான். இதை வந்து நம்ம நார்மலான ஐஸில் தான் வந்து பார்க்க முடியாது, டெலஸ்கோப் யூஸ் பண்ணி தான் வந்து பார்க்க முடியும். இப்போ மூணு தான் நம்ம வந்து டைரெக்டாக கீழேருந்தே பார்க்குறோம், ஆனால் ஆஸ்டிராய்ட்ஸ் தான் அந்த அளவுக்கு வந்து பார்க்க முடியாது. ஸோ இந்த ஆஸ்டிராய்டு வந்து நம்ம ஏர்த்தில் இப்போ இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த மெட்டீரியல்ஸ் இதெல்லாம் வந்து ஏர்த்தில் வந்து சம்டைம்ஸ் வந்து விழுந்துக்கிட்டே இருக்கும், ஆனால் இந்த ஆஸ்டிராய்டு பொறுத்த வரைக்கும் ஏர்த்தில் வந்து விழுறதுக்கு கிட்டத்தட்ட 50 மில்லியன் இயர்ஸ் வந்து ஆகுதான். கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டர் தூரத்துக்கு வந்து விழுறதுக்கு 50 மில்லியன் இயர்ஸ் வந்து ஆகுதான். ஸோ இதுதான் சிறுகோள்கள் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது. மெயினாக இந்த பாயிண்ட் வந்து கண்டிப்பாக இருக்கணும், அதுக்கப்புறம் இந்த செரஸ்ன்றது கண்டிப்பாக இருக்கணும். அடுத்து ஏஜ் ஆஃப் த யூனிவர்ஸ், நம்ம ஃபர்ஸ்ட் யூனிவர்ஸ்னால் என்ன பார்த்தோம், அது உள்ள நிறையா ஸ்டார்ஸ் இதெல்லாம் இருக்குன்னு. இப்போ இதனுடைய வயது என்னன்னு கேட்குறாங்க. ஸோ யூனிவர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய வயதை வந்து நம்ம தெரிஞ்சிக்க பிக்பேங் தியரி கான்செப்டை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். பிக்பேங் தியரி கான்செப்ட் படி என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா, யூனிவர்ஸ்ன்றது ஸ்டார்டிங்கில் வந்து அதாவது வந்து ஸ்பேஸில் வந்து நிறையா மாலிகுல்ஸ்லாம் ஒன்று சேர்ந்தது. ஸோ அந்த மாலிகுல்ஸ் தான், அதாவது ரொம்ப ஹீட்னால வந்து ஒன்று சேர்ந்துருக்கும், அதில் வந்து அதெல்லாம் ஒன்று சேர்ந்த ஒரு விஷயந்தான் வந்து யூனிவர்ஸ். அது எல்லாம் சிங்கிள் பாயிண்ட்டில் வந்து ரொம்ப ஹாட்டாக டென்ஸாக இருக்கிற இடத்துல வந்து ஒன்று சேர்ந்துருக்கும், சூடான அடர்த்தியான ஒரு பொருளின் புள்ளியில் குவிந்தன. ஸோ அதுதான் வந்து இந்த யூனிவர்ஸ்ன்றது, பிரபஞ்சம்ன்றது, இதுதான் வந்து இந்த பிக்பேங் தியரி பெருவெடிப்பு கோட்பாடு இதை தான் வந்து சொல்கிறாங்க. ஸோ இது வந்து கிட்டத்தட்ட 13.7 பில்லியன் இயர்ஸ் முன்னாடி வந்து இந்த பெருவெடிப்புன்றது நடந்திருக்கு. அப்போ நம்ம இதுதான் யூனிவர்ஸோட ஏஜ் அப்படின்னு ஒரு கணிப்பு வந்து வச்சுக்கலாம், ஏன்னா அதுலேருந்து தான் யூனிவர்ஸ் உருவாயிருக்குன்னா ஸோ அதுதான் யூனிவர்ஸோட ஏஜ் அப்படி கூட நம்ம வந்து வச்சுக்கலாம். ஸோ யூனிவர்ஸில் வந்து மெயினாக வந்து இருக்கிறது பார்த்திங்கன்னா ஹைட்ரஜன் ஹீலியம் தான் மெயினாக இது தான் இருக்கும். இதை தவிர்த்து எக்ஸ்ட்ரா இருக்கிறது தான் ஆக்சிஜன், கார்பன், கால்சியம், அயன், சிலிக்கான். இப்போ சன்னே பார்த்தீங்கன்னா நான் வந்து சொல்லிட்டேன் யூனிவர்ஸ், இதுக்குள்ளே தான் கேலக்ஸி, இதுக்குள்ளே தான் வந்து நிறையா ஸ்டார்ஸு, அதில் ஒன்று தான் பார்த்திங்கன்னா சன்னு, அதில் தான் நம்ம பிளானட்ஸ் எல்லாமே இருக்குன்னு. ஸோ அதில் ஒன்று தான் ஏர்த். ஸோ இப்போ இந்த சன்ன்றதே வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஹைட்ரஜன் அண்ட் ஹீலியம் தான். இதை தவிர்த்து இந்த யூனிவர்ஸில் வேறு என்னென்ன இருக்குது பார்த்திங்கன்னா, நம்ம ஜென்ரலாக நம்ம லைஃப்பில் வந்து நமக்கு தேவையானது ஆக்சிஜன், கார்பன், கால்சியம், அயன், ஸோ இதெல்லாம் கொண்டது தான் யூனிவர்ஸாக இருக்குது.
நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அகெய்ன் அதே பாயிண்ட் தான் சொல்றாங்க. இந்த நட்சத்திரங்களை ஒன்றாக வைத்திருக்கும் புவி ஈர்ப்பு பொதுவாக இந்த தனிமங்களை அவற்றின் உட்புறத்தில் ஆழமாக வைத்திருக்கிறது. ஸோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்படியே ஒன்று குவிந்து அந்த பார்ட்டிகல்ஸ், அதாவது இந்த ஹீலியம், ஹைட்ரஜன், இது எல்லாமே வந்து ஒன்றிணைந்து வந்து இருக்கும். இந்த நட்சத்திரங்கள் வெடிக்கும் போது இந்த அடிப்படை கட்டுமான தொகுதிகளான கிரக அமைப்புகள் பிரபஞ்சம் முழுவதும் விடுவிக்கப்படுகின்றன. ஸோ இப்போ வந்து ஸ்டார்ஸ் இங்கே இருக்குன்னு பார்ப்போம். இது வந்து வெடிக்குதுன்னா ஸோ அது சுற்றி இருக்கிற யூனிவர்ஸ்க்கு அது வந்து ஸ்ப்ரெட் ஆகுது. இதை தான் வந்து சொல்கிறாங்க. ஸோ யூனிவர்ஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த இதை வந்து மெயினாக நம்ம மென்ஷன் பண்ணணும். அப்புறம் பிக்பேங் தியரி படி சொல்லி தான் யூனிவர்ஸ்ன்றதே எக்ஸ்பேண்ட் ஆகுது. அது வந்து ஒரு சூடான அடர்த்தியான ஒரு பொருளின் புள்ளியியல் குவிந்துள்ளன. அதில் வந்து அந்த சிங்கிள் பாயிண்டில் இருந்து தான் இந்த யூனிவர்ஸ்ன்றது இப்படி உருவாகுது. அதாவது ஜஸ்ட்டு அந்த ஹீட்டாக இருக்கிற எல்லாமே சேர்ந்து தான் அந்த யூனிவர்ஸ்ன்றது உருவாகும். அதில் வந்து என்னென்ன பார்ட்டிக்கல் இருக்குது இதை தான் நம்ம மெயினாக மென்ஷன் பண்ணணும். 8 marks வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு பாருங்கள், கேலக்ஸி, விண்மீன் திரள் மண்டலங்கள். நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் யூனிவர்ஸ், அது உள்ள வந்து கேலக்ஸி, அது உள்ள தான் ஸ்டார்ஸ். இதெல்லாம் நான் சொன்னேன். விண்மீன் திரள் அப்படின்னா என்ன, அகெயின் அதே தான் வரும். நான் ஏன் வந்து சில விஷயம் வந்து கொஞ்சம் மாற்றி மாற்றி சொல்கிறேன்னா இந்த கான்செப்ட் நமக்கு ரொம்ப கிளியராக தெரியணும். அதே சமயத்தில் கேலக்ஸி கேட்டால் இந்த குறிப்பிட்ட இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் கொடுக்கணும், சன் கேட்டால் அந்த குறிப்பிட்ட அந்த பாயிண்ட்ஸ் தான் கொடுக்கணும். ஸோ கேலக்ஸி இது வந்து பார்த்திங்கன்னா பிக்பேங் கான்செப்ட் படி அகெயின் அதே தான் சொல்கிறாங்க. இந்த கேஸஸ் எல்லாம் வந்து கம்ப்ரஸ் ஆகி அதுவும் கிராவிட்டினால தான் வந்து கம்ப்ரஸ் ஆகும். இப்போ நம்ம எப்படி சாப்பாடு வேக வைக்கணும், அடுப்பு பற்ற வைக்கிறோம், அதே மாதிரி தான் அந்த கேஸஸ்லாம் தனித்தனியாக இருந்தால் கம்ப்ரஸ் ஆகிடாது. அங்கே வந்து அதை அங்கே வந்து கிராவிட்டி வந்து இருக்கணும். அதுதான் வந்து நிறைய கேலக்ஸியை வந்து உருவாக்குது. ஸோ பிக்பேங் தியரின்றது யூனிவர்ஸை மட்டும் சொல்லலை, யூனிவர்ஸ் உள்ள இருக்கிற கேலக்ஸி ஸ்டார்ஸ் எல்லாத்தையும் பற்றியும் கிளியராக வந்து சொல்லும். ஸோ இந்த கேலக்ஸியில் வந்து பார்த்திங்கன்னா வாயு, தூசி மற்றும் பில்லியன் கணக்கான நட்சத்திரங்கள் இதெல்லாம் கொண்டு தான் இருக்குது. ஸோ டோட்டலாக பார்த்திங்கன்னா 1011 விண்மீன் திரள் வந்து இருக்குது. ஸோ இந்த கேலக்ஸியோட ஷேப் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பைரல், எலிப்டிக்கல், இர்ரெகுலர், எப்படி வேணாலும் இருக்குமா, ஸ்பைரலாக இருக்குமா, எலிப்டிக்கலாக இருக்குமா, ஸோ எப்படி வேணாலும் இதனுடைய வடிவம் வந்து இருக்குது. இது வந்து மேக்ஸிமம் வந்து தனியாக இருக்குமா, இல்லை பேராக இருக்குமா, இல்லை குரூப் கிளஸ்டர், சூப்பர் கிளஸ்டர், இந்த மாதிரி குழுக்கள், கொத்துகள், சிறப்பான நட்சத்திரங்கள் தொகுப்பு, இந்த மாதிரி பல வடிவத்தில் வந்து இருக்கும். ஸோ கேலக்ஸி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அதாவது கேலக்ஸியில் வந்து நம்ம சன்னு, அதுக்கப்புறம் நம்ம பிளானட்ஸ், இது எல்லாமே வந்து எந்த கேலக்ஸியில் இருக்குது பார்த்திங்கன்னா மில்கிவே கேலக்ஸி. ஸோ கேலக்ஸியில் நம்ம பார்த்தா 1011, அதில் ஒரு இதில் தான் பார்த்திங்கன்னா சன்னு, அதுக்கப்புறம் பிளானட்ஸ். இதை தவிர்த்து 1010 கேலக்ஸி இருக்குது. அதில் என்னென்ன இதுதான் இருக்கும் பாருங்கள், உலகத்தில் எவ்வளோ உயிரினங்கள்லாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கும் பாருங்கள். ஸோ நமக்கு அதெல்லாம் தெரியாது, நம்ம பார்வை தெரிஞ்சது நமக்கு ஏர்த் மட்டும்தான் தெரியும். அதை தவிர்த்து சன், ஸ்பேஸ் இதுதான் தெரியும். ஸோ இதில் வந்து மில்கிவே கேலக்ஸியில் நம்ம வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இந்த மில்கிவே கேலக்ஸிக்கு பக்கத்திலே இருக்கிறது யார் பார்த்திங்கன்னா ஆண்ட்ரோமிடா விண்மீன் திரள் மண்டலம். இதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ மில்கிவே கேலக்ஸி சப்போஸ் இதை கொடுத்து நம்ம கேட்டாலும் இதை பற்றியும் கொஞ்சம் பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு தெரியணும். ஸோ இது வந்து ஸ்பைரல் ஷேப்பில் வந்து இருக்கும். இந்த இப்படி 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 இப்படின்னு இருக்கும் போல் சுழல் வடிவத்தில் இது வந்து இருக்குது. இதுக்கப்புறம் இதை ஏன் மில்கி வே, இது வானத்தில் ஒளியின் பால் பட்டையாக தோன்றுவதால் இது பால்வெளி என்று அழைக்கப்படுகிறது. இது வந்து ஸ்கையில் வந்து மில்கி பேண்ட் ஆஃப் லைட்டாக வந்து தெரியறதுனால தான் இதை வந்து மில்கி வே கேலக்ஸி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 100 billion ஸ்டார்ஸ் வந்து இருக்கும். ஸோ நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் யூனிவர்ஸ், கேலக்ஸி, அது உள்ள ஸ்டார்ஸ். ஸோ ஸ்டார்ஸ்ன்றது ஏகப்பட்ட ஸ்டார்ஸ் இருக்கும். ஸோ கேலக்ஸியில் கிட்டத்தட்ட 100 billion ஸ்டார்ஸ் வந்து இருக்கும். ஸோ நம்ம சோலார் சிஸ்டம், அதாவது நம்ம சோலார் சிஸ்டம் இதெல்லாம் மில்கிவே கேலக்ஸியில் என்ன இருக்குன்னு பார்த்தோம். ஸோ கேலக்ஸியோட சென்டர்லேருந்து நம்ம சோலார் சிஸ்டம் வந்து பார்த்திங்கன்னா அது உள்ளதான் வந்து ஸ்டார்ஸ்.
அதுலதான் வந்து சன் இருக்கும். பட் இதுக்குள்ள டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளவு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 25,000 லைட் இயர்ஸ் வந்து இருக்கும், 25,000 ஒளி ஆண்டுகள் தொலைவில் உள்ளது. பூமி சூரியனை சுற்றி வருவது போல சூரியனும் விண்மீன் மண்டலத்தின் மையத்தை சுற்றி வருகிறது. ஸோ சூரியன் வந்து இந்த கேலக்சியோட சென்டரை வந்து இப்போ வந்து நம்ம சன் வந்து சுற்றி, நம்ம சன்னை வந்து ஏர்த் வந்து சுற்றி வரும். இந்த சன் வந்து பார்த்தீங்கன்னா கேலக்சியை சுற்றி வருது. ஸோ கேலக்சியை சுற்றி வர 250 மில்லியன் இயர்ஸ். அதாவது இது வந்து நம்ம சோலார் சிஸ்டம் ஓவரால் சொல்லியிருக்காங்க, இதில் சன் வந்து சுற்றி வருதான், சன் சுற்றி வர்றதுக்கு 250 மில்லியன் இயர்ஸ் வந்து ஆகுதான் ஒரு சுத்தலுக்கு. இந்த ஆண்ட்ரமிடா நம்மளோட நியரஸ்ட் கேலக்ஸி பார்த்தோம்ல, அதனுடைய டிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 2.5 மில்லியன் லைட் இயர்ஸ் வந்து இருக்கும், 2.5 மில்லியன் ஒளி ஆண்டுகள். ஸோ இதான் ஓவரால் கேலக்ஸி பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது. கேலக்ஸினா என்ன, அது உள்ள என்ன இருக்குது, அதனுடைய ஷேப்பு, அதுக்கு அடுத்தது வந்து மில்கிவே கேலக்ஸி அதோடய ஷேப் என்ன, இது வந்து எவ்வளோ லைட் இயர்ஸ், இதில் வந்து சோலார் சிஸ்டமோட லைட் இயர்ஸ் அண்ட் சன்னோட லைட் இயர்ஸ் இதெல்லாம் நம்ம மென்ஷன் பண்ணணும். அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நமக்கு வந்து தெரியும் இந்த ஹைட்ரஜன் இதெல்லாம் சேர்ந்து தான் வந்து ஹைட்ரஜன் ஹைட்ரஜன் இதெல்லாம் சேர்ந்து ஹீலியமாக வந்து ஃபார்ம் ஆகியிருக்கும். ஸோ இந்த ஹீலியம் எல்லாம் வந்து நிறைய ஹீலியம் இதெல்லாம் சேர்ந்து தான் ஸ்டார்ஸாக வந்து உருவாயிருக்குன்னு. ஸோ இந்த ஸ்டார்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சம்டைம்ஸ் வந்து பேர்ன்ட் ஆகுமா, எரியுமா, அப்படி இல்லைன்னா சில எக்ஸ்ப்ளோஷன் வந்து இதில் நடக்குமா, அதாவது சூப்பர்னோவா எக்ஸ்ப்ளோஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, சூப்பர்னோவா வெடிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி நடக்கும்போது அது வந்து இப்படி வெடித்து இப்படி செதறும்போது அங்கே தான் வந்து நிறைய மெட்டீரியல் தான் துளி துளி துளியாக வந்து எல்லாமே ஒருங்கிணைந்து ஒரே இடத்துல அப்படியே ஒருங்கிணைச்சிக்கிட்டே இருக்குமா, ரொம்ப கம்ப்ரெஸ் ஆகி ஒருங்கிணைச்சிக்கிட்டே இருக்குமா. ஸோ அங்கே வந்து அப்படி ஒருங்கிணைக்கும் போது அதுக்குள்ளே நிறைய கிராவிட்டி வந்து ஒருங்கிணைக்குது. ஸோ அப்போ தான் வந்து இந்த கருந்துளை என்றது ஃபார்ம் ஆகும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த லைட்டு வந்து இப்படி எப்போவுமே நமக்கு வந்து ஒரு லைட் வந்து இப்படி போயிட்டு இப்படி வந்தால் தானே அதோட ரிஃப்ளெக்ஷன் தானே நமக்கு வெளிச்சமாக தெரியுது. ஆனால் இங்கே வந்து அதுக்கான இடமே இருக்காது, அப்படியே ஒன்றுக்குள்ளே ஒன்று அப்படியே இறுக்கிக்கிட்டே இருக்குமோ. ஸோ அதுதான் வந்து இந்த கருந்துளையாக ஃபார்ம் ஆகுது. இதுதான் வந்து ஜென்ரலாக இந்த கருந்துளையை ஃபார்ம் ஆகிறதுக்கான ப்ராசஸ். இதை நம்ம பேசிக்காக புரிஞ்சிக்கிட்டால் போதும் இந்த க்வெஸ்சன் வந்து மெயினாக ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ கருந்துளை அப்படின்னா என்னன்னு சொல்கிறாங்கன்னா இது வந்து ஸ்பேஸில் வந்து ஒரு பாயிண்ட்டு, அங்கே வந்து மேட்டர் எல்லாமே கம்ப்ரஸ் ஆகிருக்கு. ஸோ அதனால் கிராவிட்டி வந்து உருவாகுது, லைட் வந்து எஸ்கேப்பே ஆக முடியாது. அதே தான் விண்வெளியில் உள்ள ஒரு புள்ளியை குறிக்கிறது. அங்கே பருப்பொருள் அந்த மேட்டர்ஸ் எல்லாம் அழுத்தப்பட்ட ஒரு புவியீர்ப்பு புலத்தை உருவாக்குகிறது, அதிலிருந்து ஒளி கூட வெளியேற முடியாது. ஸோ இதுதான் வந்து பிளாக் ஹோல். இந்த கான்செப்டை வந்து ஃபர்ஸ்ட் காயின் பண்ணவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சுல் ஜான் ஆர்கி பால்ட் வீலர். ஸோ இவர் தான் வந்து இதை ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி கருந்துளை ஒரு டேர்ம் வந்து சொல்லியிருக்காரு. இந்த கான்செப்டை வந்து அப்படியே சம்மரைஸ் பண்ணி தியரியாக எக்ஸ்பிளைன் பண்ணவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன். ஸோ ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன்னா நமக்கு வந்து இந்த தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி தெரியும், அதை தவிர்த்து இதெல்லாம் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் அவருடைய கான்செப்ட். ஸோ 1915 பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் ஹோல் கான்செப்டை வந்து சொல்லியிருக்காரு. இது நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான், பிளாக் ஹோல் என்றது எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னா இந்த ஸ்டார்ஸ் எல்லாம் வந்து சூப்பர்னோவா வெடிப்பு அப்படி போகும்போது தான் அதனுடைய எண்டில் தான் பார்த்தீங்கன்னா இந்த கருந்துளை பிளாக் ஹோல்ஸ் என்றது ஃபார்ம் ஆகுது. ஸோ இப்படி தான் வந்து பிளாக் ஹோல்ஸ் வந்து இருக்கும் பாருங்க. ஸோ பிளாக் ஹோல் பற்றி வேற என்ன எக்ஸ்ட்ரா நம்ம தெரிஞ்சுக்கலாம் பார்த்தீங்கன்னா, இது வந்து யூனிவர்ஸ்லேயே வந்து இப்போ எப்படி நம்ம தெருவுக்கே இல்லை நம்ம வீட்டுக்கே ஒருத்தவங்க டிஃப்ரெண்ட்டாக யாரோ வந்தாங்கன்னா நமக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம், அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரேஞ்சஸ்ட் திங் தான் வந்து கருந்துளை. யூனிவர்ஸ்லேயே யாராலையும் பெருசாக கண்டுக்கப்படாத
அப்படின்னு இருக்கிற ஒரு கேரக்டர் தான். ஏன்னா இப்போ யூனிவர்ஸ் எடுத்தால் நிறையா ஸ்டார்ஸ் இருக்கும், அப்புறம் அந்த ஸ்டார்ஸை சுற்றி வர பிளானட்ஸ் இருக்கும், இப்படி தான் இருக்கும். அங்கே வந்து கருந்துளை, அது வந்து அது அது ஒரு ப்ராசஸ் பண்ணி அதை தன்னையே தானே உருவாக்கிக்கிட்டு இருக்கும். ஸோ அது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான இது, அது யாரையும் வந்து பெரிய பெரிய அளவில் மிங்கிள் ஆகாது. அது அப்படியே தனியாக ஒதுக்கி விட்டப்பட்டது மாதிரி தான் வந்து யூனிவர்ஸில் வந்து இருக்குது. இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாங்க, அதாவது சூரியன், சூரியனை விட ஒரு 10 மடங்கு, ஏன்னா சூரியனே ஒரு ஸ்டார் தான். ஸோ அந்த மாதிரி 10 மடங்கு உள்ள ஒரு சூரியனையே எடுத்துக்கோங்க, அது எல்லாருமே சேர்ந்து ஒருங்கிணைந்து அதில் வெளிச்சன்றதே இருக்காது. அங்கே வெளிச்சம் போயிட்டு வர்றதுக்கான வாய்ப்புகளே இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு நியூயார்க் சிட்டி சைஸ் அளவுக்கு அது வந்து ஃபார்ம் ஆயிடுது. அப்படி தான் யூனிவர்ஸில் வந்து இந்த பிளாக் ஹோல் வந்து இருக்குமா, இது வந்து அந்த அளவுக்கு நம்மளால் டைரெக்டாக தான் பார்க்க முடியாது. இதை வந்து விண்வெளி தொலைநோக்கி கொண்டு தான் பார்க்க முடியும். ஸோ நீங்கள் பிளாக் ஹோல்னா இந்த டேர்ம்ஸ் எல்லாம் மெயினாக மென்ஷன் பண்ணணும். இது ஒரு மேட்டர் கம்ப்ரஸ் ஆகுது, இங்கே கிராவிட்டி கிரியேட் ஆகுது, லைட் வந்து எஸ்கேப் ஆக முடியாது. ஸோ டெலஸ்கோப் யூஸ் பண்ணி தான் இந்த பிளாக் ஹோல்ன்றதை பார்க்குறாங்க. ஆல்ரெடி நம்ம சொன்னதாக ஃபார்மேஷன் ஆஃப் பிளாக் ஹோல்ஸ், கருந்துளைகளின் உருவாக்கம், நான் ஆல்ரெடி சொன்னதாக ஹைட்ரஜன், ஹைட்ரஜன் ஹீலியம், ஸோ அதுலேருந்து எனர்ஜி வந்து கிரியேட் ஆகும். ஸோ அது அதுதான் ஒரு ஸ்டார்ஸாக ஃபார்ம் ஆகும், அங்கே வந்து எக்ஸ்ப்ளோஷன் நடக்கும், அதுலேருந்து தான் இந்த பிளாக் ஹோல்ஸ்ன்றது கிரியேட் ஆகுதுன்னு நம்ம பார்த்தோம். இது மட்டும் இல்லாமல் இப்படி 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 இப்படின்னு உருவாயிடுது இல்லை, அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அயன், இரும்பு வந்து அதோட மையத்தில் வந்து இருக்குமோ. இப்போ ஜென்ரலாகவே நம்ம ஏர்த்தோட இதிலே பார்த்தீங்கன்னா மேக்மா, அயன் இதெல்லாமே இருக்கும் நம்ம பார்த்துருக்கோம். அதே மாதிரி இந்த பிளாக் ஹோலோட சென்டர்லேயும் கூர் பாயிண்டில் வந்து பார்த்திங்கன்னா அயன்ன்றது ப்ரெசன்ட் ஆகியிருக்கு. ஸோ இதுதான் வந்து அங்கே உள்ள ரேடியேஷன் அண்ட் கிராவிட்டி, அதெல்லாம் வந்து அதாவது இது படிப்போம். ஒரு குறிப்பிட்ட முக்கிய புள்ளியை அடையும் வரை இரும்பு கருவத்தின் மையத்தில் உருவாகிறது. ஸோ அந்த புள்ளி உருவாகிற வரைக்கும் அங்கே வந்து அயன் வந்து உருவாகிக்கிட்டே இருக்குமா. பின்னர் திடீரென்று கதிர்வீச்சு மற்றும் புவி ஈர்ப்பு விசைக்கு இடையேயான சமநிலை உடைகிறது. ஸோ அங்கே வந்து ஒரு சைடு ரேடியேஷன் வர 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 இன்னொரு சைடு இந்த புள்ளி ஃபார்ம் ஆகி அந்த கிராவிட்டியை வந்து உருவாக்கிக்கிட்டே இருக்குது. அந்த கரெக்டாக அந்த புள்ளி வந்து ஃபார்ம் ஆன உடனே இதுக்கும் இதுக்கான பேலன்ஸ் வந்து உடச்சி தள்ளிட்டு இது வந்து ஸ்ட்ராங்காக வந்து ஃபார்ம் ஆகிடுமா. ஸோ இதை வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ வந்து இந்த பிளாக் ஹோல்ஸ் வந்து இப்படி 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 இப்படின்னு உருவாகும், அப்போ வந்து அந்த அயன் வந்து தேவைப்படுது. அப்போ வந்து ரேடியேஷன் அண்ட் கிராவிட்டி ரெண்டும் சேர்ந்து அதுக்கு வந்து ஒத்துழைப்பு தந்துக்கிட்டு இருக்கு. இது வந்து ஸ்ட்ராங்காக 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 உருவாக 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 இதுக்கான பேலன்ஸ் வந்து குறையுதான், அன்இக்குவலாயிடுது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒளியின் வேகத்தின் கால் பகுதியில் நகரும், அது இன்னும் அதிகமான எண்ணிக்கையில் கருவ மையத்திற்கு நிறையை ஊட்டுகிறது. அதாவது இதனுடைய மூமெண்ட் வந்து எந்த அளவுக்கு, அதாவது இப்படி 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 இப்படின்னு உருவாகுது பாருங்க, அதனுடைய மூமெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப லைட்டோட ஸ்பீடோட அதில் கால் மடங்கு தான் வந்து இருக்குமா. ஆனால் இது வந்து யூனிவர்ஸ்லே பார்த்திங்கன்னா ஒரு ஹெவியாக இருக்குமா. இந்த தருணத்தில் தான் பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்து கனமான கூறுகளும் உருவாகின்றன. ஓகே, இந்த இது வந்து மூவ் ஆகும்போது பிரபஞ்சத்தில் வேற என்னென்ன கனமான ஐட்டம்ஸ் இருக்கோ அதெல்லாம் வந்து உருவாக்கிக்கிட்டு இருக்கோம். ஸோ இதை வந்து 2019 வந்து பார்த்தீங்கன்னா இதோட ஃபர்ஸ்ட் இமேஜ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஈவெண்ட் ஹாரிசன் டெலஸ்கோப் ப்ராஜெக்ட், அந்த ப்ராஜெக்ட் மூலமாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனுடைய டயக்ராம் தான் இது. நெக்ஸ்ட் இதிலோட டைப்ஸ் மெயினாக பார்த்தீங்கன்னா ஸ்டெல்லார், இன்டர்மீடியேட், சூப்பர் மேசிவ், மினியேச்சர், இதெல்லாம் இதனுடைய மெயின் டைப்ஸ். அதுலேயும் முக்கியமாக இதனுடைய வகையை வந்து எப்படி பிரிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து சூரிய நிறையோட கம்பேர் பண்ணுறாங்க, 10 மடங்கு அளவு கொண்ட இந்த கருந்துளைகள், அதாவது 10 மடங்கு சூரிய நிறை அளவுக்கு உள்ள கருந்துளைகள், இன்னொன்று 100 மடங்கு அளவுக்கு இருக்குமோ.
இது வந்து இந்த 10 மடங்கு உள்ளது பெரும்பாலும் எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா, இந்த நட்சத்திரங்கள் இறக்கும் போது அப்ப வந்து ஒரு கருந்துளை வந்து ஃபார்ம் ஆகுமா, அது வந்து 10 மடங்கு இருக்குமா. இதே வந்து 100 மடங்கு இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா, இவை பூமியை சேர்ந்த சூரிய குடும்பத்தில் இருக்கும், சூரியனை விட 100,000 கணக்கில் இருந்து பில்லியன் மடங்கு வரை பெரியதாக இருக்கும். இதை வந்து சூப்பர் மேசிவ் கருந்துளைகள் சொல்கிறாங்க. ஒரு வகை கருந்துளைகள் வந்து பார்த்திங்கன்னா 10 மடங்கு சூரியன் அளவுக்கு இருக்கும், இது வந்து 100 மடங்கு. இதை வந்து சூப்பர் மேசிவ் பிளாக் ஹோல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஜென்ரலாக வந்து ஸ்டார்ஸ், அந்த ஸ்டார்ஸே அழியும் போது இது வந்து உருவாகுதான். இது வந்து இன்னும் பல ஸ்டார்ஸ் ஒருவேளை அழிஞ்சு இது வந்து உருவாகிறதா இருக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த பிளாக் ஹோல்ஸ் ஜென்ரலாக நம்ம ஏர்த்தும் பார்த்தீங்கன்னா யூனிவர்ஸில் தான் இருக்குது. ஸோ இந்த பிளாக் ஹோல்ஸ் ஏன்னா இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வெரைட்டியாக இருக்குது. ஸோ இது இருக்கிறதுனால நம்ம ஏர்த்துக்கு ஏதாவது பாதிப்பு வருமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டால், அந்த அளவுக்கு வந்து பாதிப்பு வராதான். ஏன் அப்படின்னா, இது வந்து நம்மளுடைய சூரிய குடும்பம் சோலார் சிஸ்டம் பக்கத்தில் வந்து அந்த அளவுக்கு வந்து இல்லையா. ஏன்னா நம்ம சோலார் சிஸ்டத்தில் ஒரு பிளானட்டு தான் வந்து நம்ம ஏர்த்து. ஸோ அங்கே வந்து இப்போ சூரியன் இங்கே இருக்குன்னா அதை சுற்றி தான் நிறையா பிளானட்ஸ் வந்து சுற்றி வருது. அதில் ஒன்று தான் பார்த்திங்கன்னா ஏர்த். இந்த கருந்துளைன்றது எங்கேயோ ஒரு ஓரமாக இருக்குது. ஸோ இது வந்து எந்த இதுலேயும் டிஸ்டர்ப் ஆகாதான். இதே இன்னொரு கான்செப்டை சொல்கிறாங்க, இன்கேஸ் அதை தவிர கருந்துளைகள் பிரபஞ்சத்தை சுற்றி நட்சத்திரங்களையும் மற்றும் கிரகங்களையும் விழுங்குவதில்லை. ஓகேவா, அது வந்து ஸ்டார்ஸு பிளானட்ஸ் எதையுமே வந்து க்ளோஸாக அதுக்கிட்ட வர்றதே இல்லை. ஒரு கருந்துளை சூரியனின் இடத்தை பிடிக்கும் என்று வைத்துக்கொள்வோம். இது வந்து நிறையா, ஏன்னா சூரியனே ஒரு ஸ்டார் தான், இதுவே உடஞ்சி ஒரு நேரத்தில் வந்து கருந்துளையாக மாறிடுச்சு வச்சுக்கோங்களேன், அப்படி நிகழ்ந்தால் பூமி இன்னும் அதில் விழவில்லை என்றால் மற்றும் அது சூரியனை சுற்றி வருவது போல் கருந்துளையை சுற்றி வரும். ஸோ அப்பையும் வந்து பார்த்தீங்கன்னா சூரியனை சுற்றி வர்றது போல் ஏர்த் வந்து ஜஸ்ட்டு சுற்றி தான் வந்துட்டு இருக்குமா, இதில் போய் மாட்டிக்காதோம். ஸோ இதான் ஜென்ரலாக கருந்துளைகள் பற்றி நீங்கள் வந்து தெரிஞ்சிக்க வேண்டியது.